நீலகிரி மாவட்டத்தில் பசும் தேயிலை வரத்து அதிகமாகி வருவதால் தேயிலை தொழிற்சாலைகளில் உற்பத்தி அதிகமாகியுள்ளது. இதனால் தேயிலை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பிரதான விவசாய தொழிலாக தேயிலை விவசாயம் உள்ளது. இதில் அதிகமாக குந்தா தாலுகாவிற்குட்பட்ட மஞ்சூர், கிண்ணக்குறை, இத்தலார், கைகாட்டி மற்றும் சாம்ராஜ் ஆகிய பகுதிகளில் தேயிலை விவசாயம் அதிகமாக நடைபெறுவதால் இங்கு அதிகமான தேயிலை தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இது தவிர தனியார் தேயிலை தொழிற்சாலைகளும் அதிகமாக இயங்கி வருகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து 5 மாதங்களுக்கு மேலாக போதிய மழை இல்லாமல் இருந்ததால் தேயிலை விவசாயம் பாதிப்படைந்தது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை குந்தா பகுதியில் பரவலாக பெய்ததால் பச்சை தேயிலையின் வரத்து அதிகமானது. இதனால் பசுந்தேயிலை விலை கிலோ 1க்கு ரூபாய் 25 முதல் 30 வரை விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்தது. மேலும் பசுந்தேயிலை வரத்து கூட்டுறவு மற்றும் தனியார் தேயிலை தொழிற்சாலைகளுக்கு தினசரி 10,000 முதல் 15,000 வரையிலான வரத்து காணப்படுகிறது. குறிப்பாக பசுந்தேயிலை வரத்து அதிகமானதால் தேயிலை தொழிற்சாலைகளில் தேயிலை தூள் உற்பத்தி அதிகமாகி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர் அண்ணன் பெஞ்சமின் அவர்களும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சிறு தேயிலை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக கடந்த 4.5 வருட காலமாக சுமார் 50 கோடி ரூபாயை வழங்கியுள்ளார்கள். நீலகிரி மாவட்டத்தின் தேயிலை விலைவீச்சு எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அதற்கு ஆதார விலையாக இதுவரை சுமார் 50 கோடியை தந்து வாழ்வாதாரத்தை பெருக்கியுள்ளார்கள். கடந்த 2-3 வார காலமாக பச்சை தேயிலைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பொறுப்பு அமைச்சர் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களும் ஊரக தொழில்துறை அமைச்சர் அண்ணன் பெஞ்சமின் அவர்களும் உத்தரவின் பேரில் வரலாறு காணாத விலையாக கிலோ 1க்கு 28 ரூபாய் வரை வழங்கியுள்ளார்கள் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இதனை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்பதனை கூறிக்கொண்டு நீலகிரி மாவட்டத்தினுடைய விவசாயிகளின் சார்பாக எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரைம் தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து கிறிஸ்டோபர் ஆனந்த்.